கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தாழ்மையுள்ளவர்களுக்கு தயை செய்யும் தேவன். 2 குறிப்பேடு 33:12-13 முடிய வசனங்கள். அங்கே அவன் துன்புறுத்தப்பட்ட போது தன் கடவுளாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி தன் மூதாதையரின் கடவுளின் முன் மிகுந்த வருத்தத்துடன் தன்னையே தாழ்த்தினான். ஆண்டவர் அவன் மீண்டும் தம்மை கெஞ்சி மன்றாடியதால் அவனது வேண்டுதலை கேட்டார். அதனால் எருசலேமுக்கும் நாட்டுக்கும் அவன் திரும்பி வருமாறு செய்தார். இதனால் ஆண்டவரே கடவுள் என்று மனாசே அறிந்து கொண்டான். பிரியமானவர்களே, இறைவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை செய்பவர். மனாசே இறைவனுக்கு பிரியமில்லாத பாவமான வாழ்வை வாழ்ந்து வந்தான். தனது தந்தை தகர்த்தெறிந்த பலிபீடங்களை மீண்டும் கட்டி எழுப்பினான். இறைவனின் பார்வையில் தீமையானதையே செய்தான். ஆனால் அவன் மனம் வருந்தி இறைவனிடம் தன்னை தாழ்த்தி கெஞ்சி மன்றாடியதால் இறைவனும் அவனுக்கு கிருபை செய்தார். நாமும் நம்முடைய பழைய வழிகளை விட்டு இறைவனை நோக்கி திரும்பும்போது அவர் நமக்கு தயை செய்வார். நம்மை நினைவு கூறும் தேவனவர். நம்முடைய பாவங்களுக்காகவே அவர் சிலுவையில் பலியானார். அவருடைய இரத்தமே நம்மை பாவங்களிலிருந்து மீட்டெடுக்கும். நாம் எல்லா செயல்களையும் இறைவனுடைய பாதத்தில் வைத்து செயல்படும் போது அவர் வெற்றியை நமக்கு தருவார். பாவியான பெண்ணுக்கு அவள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். எத்தனையோ வருட வியாதியாயிருந்தாலும் வியாதியை மாற்றினார். அவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிப்பவர். நாம் ஊதாரி மைந்தனாய் அவரை நோக்கி திரும்பும்போது அவர் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை பரிசுத்தப்படுத்தி புதுப்பிறப்பாய் நம்மை மாற்றுவார். அன்பு இறைவா, நாங்களும் எங்களுடைய பாவ வழிகளை விட்டு உம்மை நோக்கி திரும்பி வர எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.